2024 ஐபிஎல் நம்ம சிஎஸ்கேயோட ஆடல் அவனி எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு ஆக்ஷனுக்காக டார்கெட் பண்ணி வச்சுருந்த வீரர்கள் எல்லாருமே தங்களோட ப்ரேஸ் அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வீரர்கள் எவ்வளோ ப்ரேஸுக்கு வந்து தங்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் அப்டேட்டை பற்றியும், ஒரு முக்கியமான வீரரே இப்போ ஐபிஎல் ஆக்ஷன்லேருந்து விலகிருக்காரு, அந்த வீரர் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்துவாக்கில் லைக்கும் பண்ணுறாங்க. நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க, சில வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எவ்வளவு வீரர்கள் ஆக்ஷன்ல வந்து கலந்து கொள்ள போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1166 வீரர்கள் வந்து கலந்து கொள்ள போறாங்க. அவ்வளவு பேர் ஆக்ஷனுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் சில வீரர்களை வந்து டெலீட் பண்ணிட்டு மித்த வீரர்களுக்காக ஆக்ஷனுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா நம்ம சிஎஸ்கே அதாவது டார்கெட் பண்ணி வச்சிருந்தாங்களா, ஆக்ஷனுக்காக சில வீரர்களை டார்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க. முக்கியமான வீரர்களை வந்து நம்ம கூட சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில எந்தெந்த வீரர்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெருசா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ரச்சன் ரவீந்திரா. தன்னை வந்து 50 லட்சத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு குறைவான பிரைஸ்ல இருந்தாலும் அதிக தொகைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ரச்சன் ரவீந்திரா. அடுத்தபடியா நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற வீரர்கள் 1.5 கோடி ரூபா பிரைஸ்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அல்ஜா ரிசோசப், கெய்லி ஜெமிசன், அது மட்டும் இல்லாம பிரிட்டோரியா, டேனியல் சாம்ஸ், மிட்சல் அப்படின்னு முக்கியமான வீரர்கள் எல்லாருமே 1.5 கோடி ரூபா பிரைஸ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. 2 கோடி ரூபா பிரைஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய பவுலர்ஸ் எல்லாருமே 2 கோடி ரூபா பிரைஸ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம ஜெரார்ட் கட்ஜி, கம்மின்ஸ், ஸ்டார்க், இந்திய பவுலர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹர்ஷல் படேல், சர்துல் தாகூர், உமேஷ் யாதவ் அப்படின்னு முக்கியமான பவுலர் எல்லாருமே 2 கோடி ரூபா பிரைஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே பத்தி தெரியும், ஆக்ஷனுக்கு பெருசா போக மாட்டாங்க, குறைவான பிரைஸ்ல இருக்கிற வீரர்களை எடுத்துட்டு வந்து சம்பவம் பண்றதுதான் வேலை. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம், நம்ம சிஎஸ்கே முக்கியமான பவுலருக்கு வந்து போவாங்களா இல்லையா அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆக்ஷன்ல வந்து ஆர்ச்சர் வந்து அதிக தொகைக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு செமையான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஆர்ச்சர் இப்போ இந்த ஐபிஎல்ல வந்து ஆக்ஷனுக்காக கலந்து கொள்ளல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லல, பட் மிஸ் பண்ண போறாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட ஆடல் அவனை பார்த்துலாம். ஆடல் அவனை பொறுத்த வரைக்கும் அதிக மாற்றங்கள் வந்து இருக்க போறதுல ஒரே ஒரு மாற்றம் தான், நம்ம 52 மட்டும்தான் ஆடல் அவன்ல இருந்து வெளியேறி இருக்காரு. மற்றபடி நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிற எல்லா வீரருமே சரி, ஆடல் அவன்ல வாய்ப்பு கிடைக்காத வீரர்கள் தான். அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கேவோட ஆடல் அவன்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெவான் கான்வே, மொயின் அலி, ருத்ராஜ் ஜடேஜா, அது மட்டும் இல்லாமல் அஜங்கிய ரகனே, எம்எஸ் டோனி, சிவன் டுபே, தீபக் ஜகாரி, தீக்ஷனா, பத்திர்னா, நம்ம முகை சௌத்ரி அப்படின்னு இந்த வீரர்கள் தான் வந்து ஆடல் அவன்ல இருக்க போறாங்க. ஆடல் அவன் வீரர்கள் ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேவில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆக்ஷனுக்கு என்ன காரணமாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நம்ம சிஎஸ்கே ஒரு செமையான பிளான் வச்சிருக்காங்க. இப்போ எடுக்க போகிற வீரர்கள் எல்லாருக்கும் ஆடு லெவனில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. பட் எல்லாருமே பேக்கப் வீரர்களாக தான் எடுக்க போகிறாங்க. நம்ம மொயின் அலியோட பேக்கப்பு, அது மட்டும் இல்லாமல் பத்திர்னா, தீக்ஷனா அப்படின்னு எல்லா வீரருக்குமே பேக்கப் வீரர்களாக தான் நம்ம சிஎஸ்கே வந்து எடுக்க போகிறாங்க. 52க்கு மாற்றாக யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆடு லெவனில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஆடு லெவன் இப்படி தான் இருக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கேவோட ஆடு லெவனாக இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் டார்கெட் பண்ண போகிற வீரர்களாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.